ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ஸ்லைம் சேலஞ்சிங் தான் பண்ண போகிறோம். என்ன சேலஞ்ச் கொடுத்துருந்தீங்கன்னா, பவுல் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்துட்டு கார்ட்போர்ட்லேயே ஸ்லைம் ட்ரை பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பவுல் யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த கார்ட்போர்டில் மட்டுமே வந்துட்டு ஸ்லைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பவுல், ஸ்பூன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எனக்கு வந்து கார்ட்போர்டில் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு, பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த க்ளூ வந்து கார்ட்போர்டில் ஊற்றும் போது ஊறி போயிடும், பண்ண முடியாதுன்னு டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம் சேலஞ்சிங் உங்களுக்கும் வந்து போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதில் கொஞ்சம் க்ளூ ஊற்றிக்கிட்டேன். அந்த க்ளூ ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து அந்த க்ளூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, அப்படியே கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் கலரிங் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் க்ளூ வந்து இதில் சேர்க்க போகிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லைம் நிறைய இருக்கணும் இல்லையா, அதனால் தண்ணி நம்ம இதில் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் க்ளூ வந்துட்டு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட லைட்டாக வந்துட்டு பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இதில் யார்லே ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நேற்று வந்து சிந்தால் ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்திருப்பேன் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம யார்லே ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அந்த யார்லே ஷேவிங் க்ரீமை கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் க்ளூ வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு நல்லா அதை கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அந்த ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா போடும்போது நம்மளுக்கு ஸ்லைம் வந்து சீக்கிரமே வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே பேக்கிங் சோடா போட்டுட்டு அப்புறமா இந்த க்ரீமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பயம், அப்படியே ஊறிடுமோ ஊறிடுமோன்னு சொல்லிட்டு. அதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸான கார்ட்போர்ட் பீஸை தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகாக அப்படியே ஸ்லைம் வந்துட்டு ரெடியாகி வந்துருச்சு. ஸோ ஊறுனுச்சு, பட் அந்தளவுக்கு வந்துட்டு ஊறலை. தண்ணிலாம் ஊற்றினோம்னா டக்குன்னு ஊறி இல்லையா, ஆனால் அந்த க்ளூனால் டக்குன்னு வந்துட்டு ஊறலை. ஸோ நல்லா இருந்துச்சு, ஸ்லைம் வந்துட்டு ரெடியாகி வந்துருச்சு நம்மளுக்கு. இந்தளவு டக்குன்னு வரும்னு நான் நினைக்கல, ஆனால் வந்துட்டு டக்குன்னு வந்துருச்சு. ஸோ இந்த சேலஞ்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்லைம் பாருங்கள், இந்தளவு சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் என்னென்னா நம்ம பவுலில் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஹார்ட்னஸ் இல்லாமல் இருந்திருக்கும். பட் நம்ம கார்ட்போர்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணி மிக்ஸ் பண்ண முடியல, அதனால கொஞ்சம் வந்துட்டு ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஸ்லைம் விளையாடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ரொம்பவே சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வேறு என்ன சேலஞ்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.